சமைக்கவே தெரியாம பேச்சுலரா இருக்கீங்களா? அந்த மூணு ப்ராடக்ட் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வீட்டுல உங்களை பெரிய செஃப்னு சொல்லி நினைச்சுப்பாங்க. என்னன்னு சொல்லிட்டு லைனா பாருங்க. நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா, வீட்டுல இருக்கிற பழைய பொருட்கள் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு பிரீமியர்ல இருந்து மொத்த ஸ்டாக்கே இறக்கிருப்போம். சோ அதுல ஃபர்ஸ்ட் பொருள் எது சொல்ல போகணும் கேட்டீங்கன்னா, இந்த ஊத்தப்பம் மேக்கர் தான். சமைக்கிறதுல ரொம்ப சிம்பிளான டாஸ்க் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து இந்த நூடுல்ஸ் மேகி பண்றது, இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தோசையை ஊத்தி ஒரு ரவுண்டு போடுறது. ஆனா அந்த ரவுண்டு போடுறது நிறைய பேர் தெரியாது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், நீங்க தோசை மாவு இதுல ஊத்தினாலே அதுவே ஆட்டோமேட்டிக்கா ரவுண்ட் ஆயிடும். அது மேல நீங்க வெங்காயம் புதினா பொடின்னு சொல்லிட்டு என்ன டாப்பிங் போட்டுக்கலாம். இதை மட்டும் நீங்க வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா வீட்டில் நீங்கள் வந்து செஃப் ஆயிடலாம், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதை நம்ம முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து இந்த புட்டு மேக்கர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேரளா ஸ்டைலில் புட்டு பண்ணுறது எவ்வளோ வயசுன்னு சொல்லிட்டு எனக்கு அங்கே தான் தெரிஞ்சு. நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, கடையிலேருந்து இந்த புட்டு மாவை வாங்கிட்டு கொஞ்சம் தேங்காய் எடுத்துட்டு அது ரெண்டுத்தையும் இந்த புட்டு மிஷினில் போட்டுட்டிங்கன்னா 3-4 நிமிஷத்தில் புட்டு ரெடி ஆகிடும். அதுக்கு எது நீங்கள் கடலைக்கறி தொட்டுக்கலாம். நான் என்னோட காம்பினேஷன் கேட்டிங்கன்னா, சக்கரை வாழைப்பழம் சேர்த்து அடிச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ப்ரீமியர் ப்ராடக்ட்ஸில் அதெல்லாம் வாங்கி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் உங்களோட யூடியூப் சேனலில் இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், சி யூ, டாடா.